ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரெண்டு மூணு நாளா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு பிடிஎஃப் அனுப்பிட்டு, மேம் இந்த ஆர்பிஎஃப் நோட்டிபிகேஷனுக்கான இந்த பிடிஎஃப் வந்து உண்மையா இல்ல, இது ஃபேக்கா, இது அஃபீஷியலா வந்ததா, அந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அஃபீஷியலா வந்து ஒரு நோட்டிபிகேஷன் கிடையாது, ஆனா இதுல சிலது உண்மையாவும் இருக்கு. ஓகேவா? ஸோ சிலது அவங்க சொல்லியிருக்கபடி அந்த வேகன்சிஸ் மேபி உண்மையா இருக்கலாம். அவங்க சொல்லியிருக்க மாதிரி இந்த ஜனவரி ஆர் பிப்ரவரியில ஆர்பிஎஃப்கான நோட்டிபிகேஷன் நாம ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? பிப்ரவரியில நாம ஆர்பிஎஃப் நோட்டிபிகேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏஎல்பி நோட்டிபிகேஷனும் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே? ஆனா இது வந்து ஆபீஷியலா வந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஓகேவா? சோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்னன்னா, இது வந்து ஒரு உண்மையான நோட்டிபிகேஷன். சில ஸ்டூடண்ட் வந்து நம்பிட்டு எனக்கு அப்ளை பண்றதுக்கான லிங்கை ஷேர் பண்ணுங்க அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருந்தீங்க. சோ இது வந்து உண்மையான ஒரு நோட்டிபிகேஷன் கிடையாது, ஆனா இதுல இருக்க சில இன்ஃபர்மேஷன் வந்து உண்மைதான். ஓகேவா? ஸோ அது மாதிரி ரெண்டு நாளாக வந்து எந்த வீடியோஸுமே போட முடியல, எல்லா பக்கமுமே மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு சிக்னலுமே கிடைக்கல. நம்ம ஒய்ஃபையும் ப்ராப்ளம் ஆயிருச்சு, அதே சமயம் பார்த்தீங்கன்னா பவர் கட்டு, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் இப்போதான் கொஞ்சம் மழை எல்லாமே கம்மியாகி கொஞ்சம் எல்லாமே நார்மல் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ நேரத்தில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் தென்காசி, திருநெல்வேலி இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா மழை பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ உங்கள் ஏரியாலையும் மழை இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் எஸ்எஸ்சி ஜிடி அண்ட் ஆர்பிஎஃப்கான கிளாஸ் வந்து ரெண்டு நாளாக எதுவுமே அப்லோட் பண்ண முடியலை. ஆனால் என்கிட்ட கிளாஸஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். அடுத்து என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு, ஒய்ஃபை இல்லாத காரணத்தாலையும் இந்த சிக்னல் கிடைக்கல, அதுக்கப்புறம் ஃபோனே சில பேருக்கு வந்து போகவே இல்லை. ஸோ இப்போ ஃபோன் கூட பண்ண முடியல, அந்தளவுக்கு நிறைய ப்ராப்ளம் இருந்ததுனால கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. இன்றைக்கி ஈவினிங்லேருந்து உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து நான் அப்லோட் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நாம் வந்து பிப்ரவரியில் ஆர்பிஎஃப் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, அப்புறம் ஏஎல்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போது, நம்ம ஆப்பில் லைவ் கிளாஸ் வந்து எப்போ கண்டக்ட் பண்ண போறோம், அதுக்கான டைமிங் வந்து எல்லாமே இந்த வீடியோல வந்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த நோட்டிபிகேஷன் பத்தி உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த நோட்டிபிகேஷன் வந்து இது ஆபீஷியலா வந்தது கிடையாது. இதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜனவரி இல்லனா பிப்ரவரியில வந்து அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட உண்மைதான். பிப்ரவரியில் ஆர்பிஎஃப்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே? ஸோ அதுக்கப்புறம் இதோட வேகன்சி வந்து 12,476 சொல்லியிருக்காங்க. மேபி இதுவும் உண்மைதான். அதுக்கப்புறம் அதோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து சொல்லியிருக்காங்க, ஒரு ரிட்டன் டெஸ்ட்டு, ஃபிசிக்கல், அதுக்கப்புறம் வந்து மெடிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே? ஸோ இது வந்து முன்னாடியே இந்த வேகன்சிஸ் வந்து சொன்னது தான். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக இது வந்து கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ இந்த வேகன்சிஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கான்ஸ்டபிளுக்கு வந்து 9,000 ப்ளஸும், சப் இன்ஸ்பெக்டருக்கு 3,000 நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனால் இது அஃபீஷியலாக வந்தது கிடையாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஏஜ் லிமிட், இது எல்லாமே நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த பிடிஎஃப் வந்து நிறைய டெலகிராம் குரூப்லையும் நானும் பார்த்துருக்கேன். ரயில்வே எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டெலகிராம் குரூப்லையும் இந்த பிடிஎஃப் வந்து இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏஜ் லிமிட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ 18-25 இருக்கணும். அது போக யாருக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் தனியாகவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஆர்பிஎஃப் பற்றி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஓபிசினா ஹைட் எவ்வளோ இருக்கணும், நீங்கள் ஓபிசியில் மேலாக வரீங்கன்னா உங்களோட ஹைட் வந்து 165 இருக்கணும், ஃபீமேலாக இருந்தீங்கன்னா உங்களோட ஹைட் வந்து 157 இருக்கணும். அதே மாதிரி எஸ்சிஎஸ்டியில் வரீங்க, அந்த கேட்டகரியில் வரீங்கன்னா உங்களோட ஹைட்டு 160, ஃபீமேலாக இருந்தீங்கன்னா 152 இருக்கணும். ஓகே? ஸோ இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபிசிக்கல் எப்படி இருக்கும்னா, கான்ஸ்டபிள் மேல் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 1600 மீட்டர் 5:45 நீங்கள் வந்து ஓடணும். லாங் ஜம்ப் வந்து 14 இது பண்ணணும். ஹை ஜம்ப் வந்து 4 வரைக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஓகே? அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 800 வந்து 3:40 வந்து நீங்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். லாங் ஜம்ப் வந்து உங்களுக்கு 9 இருக்கும். ஹை ஜம்ப் வந்து 3 வரைக்கும் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டருக்கும் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஓபிசிக்குள்ளே வரீங்கன்னா மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட ஹைட் வந்து 165 இருக்கணும், ஃபீமேலாக இருந்தீங்கன்னா 157 இருக்கணும். எஸ்சிஎஸ்டி ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களோட ஹைட் வந்து மேலாக இருந்தீங்கன்னா 160, ஃபீமேலாக இருந்தீங்க எஸ்சி கேட்டகரியில் வரீங்க இல்லை எஸ்டி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 152 இருக்கணும். ஓகே? ஸோ இது எல்லாமே ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சது தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் மேல், ஓகேவா, சப் இன்ஸ்பெக்டருக்கு நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, உங்களுக்கு ஃபிசிக்கல் இருக்குது அப்படின்னா 1600 மீட்டரை நீங்கள் 6:30 கிடக்கணும். ஸோ லாங் ஜம்ப் வந்து நீங்கள் 12 இது பண்ணணும். ஹை ஜம்ப் வந்து 3'9" வரைக்கும் இது பண்ணணும். ஓகேவா? சப் இன்ஸ்பெக்டர் ஃபீமேலுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து 800 வந்து 4 கிடக்கணும். இது எல்லாத்துக்குமே ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க ஃபிசிக்கலில். ஓகே? ஏன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து ரிட்டன் எழுதிட்டு ஃபிசிக்கல் வந்து செலக்ட் ஆகிருப்பாங்க. சப்போஸ் நம்ம ஃபஸ்ட் டைம் ஓடும்போது ஏதோ ஒரு ப்ராப்ளம், அந்த தர சரியாக இல்லையோ, ஏதோ ஒன்று இருக்குது, லாஸ்ட் டைம் குரூப் டிலே அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஸோ ஒரு சான்ஸ் தான் கொடுப்பாங்க. என்னவாக இருந்தாலும் சரி, நமக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, அந்த கோர்ட்டுக்கு அந்த பக்கம் போய் விழுந்துடணும், அவ்வளோதான். அவங்க சொல்லியிருக்க டைமுக்குள்ளே அவங்க போட்டிருக்க அந்த கோர்ட்டுக்கு அந்த பக்கம் போய் இது பண்ணிடணும். ஃபிசிக்கல் வந்து ஜஸ்ட் குவாலிஃபை ஆகிறது தான். ஓகே? அது வந்து நீங்கள் ரிட்டன் எழுதிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணாலும் போதும். இல்லை இப்போவே சைட் பை சைடாக மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே ஃபிசிக்கல் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஓகே?
ஸோ இப்போ சப் இன்ஸ்பெக்டர் ஃபீமேல்னா நீங்கள் வந்து 4 நிமிஷத்துக்குள்ளே 800 மீட்டர் வந்து ஓடணும், லாங் ஜம்பாக இருந்தால் 9 அடி இது பண்ணணும், ஹை ஜம்ப்னால் 3 அடி வரைக்கும் இது பண்ணணும். ஸோ இது வந்து ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த பிடிஎஃப்ல அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிறது என்னன்னா ஜனவரி இல்லைனா பிப்ரவரியில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. இதை தான் நாமளும் முன்னாடி வீடியோஸ்லேயும் சொன்னோம், ஜனவரி இல்லைனா பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்ரவரியில் கன்ஃபார்மாக வந்துடும், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பிப்ரவரியில். ஸோ அப்படியே பிப்ரவரியில் ஏஎல்பி வந்தாலும், ஏஎல்பி அவங்க பிப்ரவரியில் போட்டாலுமே அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஆர்பிஎஃப் கண்டிப்பாக அந்த 2024ல நம்ம நிறைய ரயில்வே எக்ஸாம்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சிலபஸ்ன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கான்ஸ்டபுளாக போனாலும் சரி இல்லை எஸ்ஐக்கு படித்தாலும் சரி சிலபஸ் வந்து சேம் தான், ஓகேவா? லெவல் ஆஃப் கொஷின்ஸ் தான் மாறும். கான்ஸ்டபுளோட கொஷின் ஈஸியாக இருக்கும் கம்பேர் டு எஸ்ஐ, ஓகேவா? ஸோ எஸ்ஐ கம்பேர் பண்ணும்போது கான்ஸ்டபுளோட கொஷின் வந்து ஈஸியாக இருக்கும், எஸ்ஐயோட கொஷின் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 50 கொஷின் கேட்பாங்க, 50 மார்க். அதே மாதிரி மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 35 கொஷினும் 35 மார்க், ரீசனிங்கில் 35 கொஷினும் 35 மார்க் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் ரயில்வே எக்ஸாம்ல வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கும், உங்களுக்கு டோட்டல் டைமிங் வந்து 90 நிமிஷம் கொடுப்பாங்க. இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஸோ 90 மினிட்ஸ் அப்படிங்கும்போது 1.5 hour வந்து உங்களுக்கு டைம் இருக்கும். இதில் நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்க அப்படின்னா 1/3 வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கும். எந்த ஒரு ரயில்வே எக்ஸாம் நீங்கள் எழுத போனாலும் சரி நெகட்டிவ் மார்க் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/3 வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஒரு கொஸ்டின் தப்பாக போட்டிங்க அப்படின்னா, அதாவது எப்படி சொல்லலாம், 3 கொஸ்டின் தப்பாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 மார்க் போயிடும். ஏன்னா 3 கொஸ்டினுக்கு 3 கொஸ்டின் ராங்காக, ஸோ அந்த ராங்குக்கு ஒரு 3 மார்க் ப்ளஸ் 3 கொஸ்டின் தப்பாக போட்டால் நெகட்டிவ்ல 1 மார்க் போகுமா? ஸோ 3+1 4 மார்க் போயிடும். ஓகே, 3 கொஸ்டின் தப்பாக போட்டால் 4 மார்க் போகும், இந்த மாதிரி கணக்கு. அடுத்து வந்து இதோட கான்ஸ்டபுளோட சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டரோட சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல், அதுக்கப்புறம் டிவி, அப்புறமா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். இதுதான் ஆர்பிஎஃப்கான ஓவரால் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ இதில் எல்லாமே கரெக்டு தான், ஆனால் அந்த பிப்ரவரி 2024ங்கிறது அஃபீஷியலான இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஆனால் பிப்ரவரியில் நம்ம ஒரு 100% எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பிப்ரவரியோ அல்லது பிப்ரவரிக்கு முன்னாடியோ நம்ம வந்து ஆர்பிஎஃப் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்சிஎஸ்டி பிடபிள்யூடி அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது, அப்ளிகேஷன் ஃபீஸு. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபா. அப்புறம் அப்ளை பண்ணுறது எப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது என்னன்னா நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணி அதில் போய் வந்து அப்ளை பண்ணியிருக்கலாம். அதுக்கான அப்ளிகேஷன் லிங்க் வந்து அவங்க அப்ளை ஆன்லைன் லிங்க் கொடுத்துருக்காங்க. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணாலும் இது எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நம்ம ரயில்வேயோட அந்த இது இருக்கு இல்லையா வெப்சைட்டு, அதுக்குள்ளே தான் போகும். ஓகே, ஸோ அதில் போனாலுமே அவங்க அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் அந்த லிங்க் வந்து எனேபிள் ஆகும். ஸோ கண்டிப்பாக பிப்ரவரியில் வந்து நம்ம வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கிடையாது, இதில் வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய சில இன்ஃபர்மேஷன் முக்கால்வாசி எல்லா இன்ஃபர்மேஷனுமே உண்மைதான், ஆனால் பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்கு ஜனவரியில் கூட வரலாம், பிப்ரவரியில் கூட வரலாம். மேபி ஏஎல்பி ஃபஸ்ட்டு வந்துருச்சு அப்படின்னா மார்ச்சில் கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஏஎல்பியும் ஆர்பிஎஃபும் ஒரே டைமில் கூட அவங்க நோட்டிஃபிகேஷன் விடலாம். அப்படி இல்லைனா 2024ல் ஆர்பிஎஃபும் குரூப் டியும் ஒரே டைமில் கூட நோட்டிஃபிகேஷன் வரலாம், குரூப் டியும் என்டிபிசியும் கூட ஒரே டைமில் வரலாம், இல்லை வேறு வேறு டைமில் வரலாம். ஆனால் 2024 ஃபுல்லாகவே ரயில்வே எக்ஸாம்ஸ் வந்து இருக்க போகுது. ஓகே, கிளியரா? ஸோ இதை பற்றி எந்த ஒரு டவுட்டுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போதைக்கு அப்ளிகேஷன் லிங்க் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. ஓகே, ஸோ ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வரக்கூடிய கிளாஸஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கணும். நம்ம யூடியூப்லேயும் கிளாஸஸ் இருக்குது, அதே சமயம் நம்ம ஆப்லையும் நம்ம வந்து லைவ் கிளாஸஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த லைவ் கிளாஸஸையும் நீங்கள் வந்து தெளிவாக அட்டன் பண்ணணும். இந்த லைவ் கிளாஸஸ் எப்போருந்து பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பில் பிப்ரவரியிலேருந்து லைவ் கிளாஸஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ லைவ் கிளாஸஸ் அப்படிங்கும்போது நம்ம ஆப்பில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேரிட் பீப்புளும் படிப்பாங்க, ஸோ மேரேஜ் ஆன விமன் படிப்பாங்க, ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒவ்வொருத்தவங்களோட டைமிங்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் லைவ் கிளாஸஸ் வந்து எப்போ கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்கில் வந்து லைவ் கிளாஸஸ் இருக்கும், ஒரு 5:30 to 7 வரைக்கும் லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி காலையிலே வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு டேயை வந்து படிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது அந்த நாள் ஃபுல்லாகவே ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால லைவ் கிளாஸஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரியில் 5:30 to 7 வரைக்கும் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த லைவ் கிளாஸஸ் யாரெல்லாம் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பில் நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியும். அப்போ மற்ற ரயில்வே பேட்ச்லேயோ இல்லை எஸ்எஸ்சி பேட்ச்லேயும் நான் இருந்தால் லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களும் அட்டன் பண்ணலாம். ஏற்கனவே நீங்கள் ரயில்வேலேயோ எஸ்எஸ்சிலையோ இல்லை ஆர்பிஎஃப் பேட்ச்லேயே இருந்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸையுமே நாங்கள் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு வந்து மாற்றிட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே அப்படியே ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு வந்து மைக்ரேட் ஆகிடுவீங்க. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராசஸ் எடுக்கும் டெக்னிக்கல் டீமுக்கு. ஸோ அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம்
வாரமாக நாம் வந்து அதனால தான் நான் பிப்ரவரியிலிருந்து லைவ் கிளாஸஸ் வந்து மார்னிங் 5:30 to 7. ஸோ இந்த லைவ் கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக அமையும். காலையிலே பார்த்தீங்கன்னா நாம் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவோம். காலையில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த 5:30 to 7 இந்த 1.5 hours வந்து நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் மேக்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின், ரீசனிங்கில் இருக்கக்கூடிய ஆர்பிஎஃப் வருது அப்படின்னா அந்த டைமில், ஸோ மேக்ஸ் ரீசனிங் அப்படிங்கும்போது ரயில்வே எஸ்எஸ்சி ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். என்னென்ன கொஸ்டின்லாம் எக்ஸாமில் கேட்பாங்களோ அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எல்லா கொஸ்டின்ஸுமே டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா மேக்ஸில் ஒரு 20 questions, ரீசனிங்கில் ஒரு 20 questions. ஸோ அந்த 1.5 hours நம்ம 30 to 40 questions வரைக்கும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளால 40 questions டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா டெய்லி 40-40 questions மேக்ஸ் ரீசனிங். அதுக்கப்புறம் நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் கிளாஸஸும் கொண்டு போகும். அந்த வீக்கெண்டில் ஜென்ரல் அவேர்னஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்லைனர், ஹிஸ்ட்ரி ஒரு நாளைக்கு முடிப்போம், அதுக்கப்புறம் பாலிட்டி ஒரு நாளைக்கு, ஜியோகிராஃபி ஒரு நாளைக்கு, இந்த மாதிரி தான் லைவ் கிளாஸஸ்க்கு பிளான் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது போக அந்த லைவ் கிளாஸஸ்க்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த லைவ் கிளாஸஸ் அட்டன் பண்ணக்கூடியவங்க யாருன்னா, ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான், இல்லை நம்ம ஆப்பில் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பேச்சில் இருந்தீங்கனாலும் நீங்களும் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு எப்படியும் இன்னொரு 1 month உங்களை மைக்ரேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே உங்களுக்கு மார்னிங்கே லைவ் கிளாஸஸ் வந்து இருக்கும். ஏன்னா இப்போ 10:00 நம்ம லைவ் கிளாஸ் வைக்கிறோம் அப்படின்னா எல்லாருக்கும் ஆஃபீஸ் டைமிங்காக இருக்கும், அதுக்கப்புறம் வீட்டில் ஏதாவது வேலை இருக்கும். ஸோ மார்னிங் அப்படிங்கும்போது அந்த டைம் வந்து நம்மளுக்கான டைமாக இருக்கும். அந்த டைமை யாருமே நம்மகிட்ட இருந்து எடுக்க முடியாது. ஒரு 5:30 to 7 போது அந்த டைமில் எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. சப்போஸ் நம்ம ஈவினிங் கிளாஸ் வைக்கிறோம் அப்படின்னா அந்த ஈவினிங் கிளாஸில் நமக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், வேறு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறதும் அந்த மாதிரி எல்லாருமே அந்த மாதிரி நிறைய கமிட்மெண்ட்ஸ் வந்துடும். ஸோ அதனால தான் ஸோ இது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டுட்டு தான் இப்போதைக்கு டைம் ரெடி பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:30 to 7. இதுக்கும் நம்ம ஆப்லேயே ஒரு போல் வந்து கிரியேட் பண்ணுவோம். அந்த போலில் நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த டைமிங் ஓகேவா இல்லையா அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து சொல்லிடுங்க, ஓகேவா? ஏன்னா வேறு எந்த டைம் நாம் யோசித்தாலுமே, ஸோ எந்த எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எந்த டைம்னாலும் லைவ் கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணிடுவேன். ஆனால் ஸ்டூடெண்ட்டோட டைமிங் அப்படிங்கும்போது பார்க்கும்போது மார்னிங் 5:30 to 7 தான் எல்லாருக்கும் கரெக்டாக இருக்கும். ஏன்னா சில பேருக்கு ஆஃபீஸ் 8:00 to 8:30 முடியும். மார்னிங் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த டைம் அவங்களோட டைமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வர்ற பிப்ரவரியில் வந்துடும் இல்லையா, எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த நாளில் இருந்து அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் டெய்லி 1.5 hours வந்து நம்ம இந்த லைவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதில் உங்களோட டவுட்ஸு எல்லாமே நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அப்போ இந்த கிளாஸில் நீங்கள் இருக்கிறதுக்கு முன்னாடி, இந்த லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைவ் கிளாஸில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்னெல்லாம் படிச்சிருக்கணும்னா, உங்களுக்கு பேசிக்ஸ் எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கணும். பேசிக்ஸ் இப்போ மேக்ஸில் நீங்கள் இப்போ பேச்சில் இருக்கீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி பேச்சில் ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பேசிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டு ஓரளவுக்கு ரெடி ஆகியிருப்பாங்க, சிலபஸ் எல்லாமே முடிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ பேசிக் தெரியாமல் இந்த லைவ் கிளாஸில் வந்து உட்காந்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா நம்ம வந்து அப்போ வந்து பேசிக்லேருந்து டீச் பண்ண முடியாது லைவ் கிளாஸில். ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய ரெக்கார்டட் கிளாஸில் ஆல் இன் ஒன் கோர்ஸில் என்னென்ன பிளான்லாம் கொடுத்துருக்கோமோ அதுபடி எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த லைவ் கிளாஸில் உங்களுக்கு டவுட்ஸ் கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த லைவ் கிளாஸ் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி படித்ததை தான் இங்கே வந்து ரிவைஸ் பண்ண போகிறீங்க திருப்பி திருப்பி. நம்ம இதில் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும், மேக்ஸ்னா மேக்ஸில் இருக்கக்கூடிய A to Z எல்லா டாப்பிக்கும் கம்பைன் பண்ணி தான் அந்த 20 questions இருக்க போது. அதே மாதிரி ரீசனிங் எடுக்க போறீங்கன்னா ரீசனிங்லையும் நீங்கள் படித்த எல்லா டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. ப்ரீவியஸாக எக்ஸாமில் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ரயில்வே எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நல்லா டெஸ்ட் போட்டு பார்த்தீங்கனாலே ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ வரக்கூடிய லைவ் கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, ஸோ 2024 ஃபுல்லாகவே நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் தான் இருக்க போகுது. ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் வரக்கூடிய சான்ஸை வந்து மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ன்னு இருக்கும், இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி 80% ஆஃபரில் தான் போயிட்டு இருக்கு. ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸில் உங்களுக்கு என்னெல்லாம் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் கவர் ஆகிரும். ஸோ அதுலேயே இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அது போக ரிவிஷன் கிளாஸஸும் அதுலேயே அவைலபிளாக இருக்குது. ரிவிஷன் கிளாஸஸ் 2024 ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அதில் வந்து இப்போ ரெக்கார்டட் கிளாஸஸ் இருக்கும் டெய்லி. இப்போ நம்ம எஸ்எஸ்சி ஜிடிக்கான கிளாஸஸ் நான் உங்களுக்கு யூடியூப்பில் எடுக்கிறேன் இல்லையா, ஸோ அதில் சில கிளாஸஸ் வந்து யூடியூப்பில் கவர் ஆகாது. அது போக இருக்கக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே எதில் கவர் ஆகும்னா இந்த ரிவிஷன் கிளாஸஸ் 2024 வந்து கவர் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் என்னெல்லாம் முடிச்சிருக்கணும் அப்படின்னா லைவ் கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஆப்பில்
நான் சிலபஸை வந்து ஃபஸ்ட்டு கவர் பண்ணுற மாதிரி எல்லா டாப்பிக்கையும் பேசிக்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் டீச் பண்ணியிருப்பேன். மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் அது எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு முடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு ஃபோல்டர் போட்டு அதில் ஒரு 40 வீடியோஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அந்த 40 கிளாஸஸையும் நீங்கள் தெளிவாக அட்டன் பண்ணணும். அதுக்கப்புறமா ரிவிஷன் கிளாஸஸ் 2024 கொடுத்துருப்பேன். இந்த ரிவிஷன் கிளாஸ் ஃபோல்டரில் இருக்கக்கூடிய வீடியோஸ் ஸோ இப்போதைக்கு ஒரு 13 வீடியோஸ் இருக்கும், 13-15 வீடியோஸ் கிட்டே இருக்கும். ஸோ அந்த ரிவிஷன் கிளாஸஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து முடிக்கணும். இன்னுமே ரிவிஷன் கிளாஸில் வந்து டெய்லி இந்த 2024 பேட்டர்னில் ஆட் ஆகும். ஸோ நீங்கள் லைவ் கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் தெளிவாக இப்போவே முடிச்சிட்டிங்கன்னா லைவ் கிளாஸ் வந்து ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும்னா லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணணும், ப்ளஸ் டெஸ்ட்டு மட்டும் போட்டு பார்த்தா போதுமானது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் முடிச்சிருக்கணும். ஸோ லைவ் கிளாஸையும் அட்டன் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா லைவ் கிளாஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கிறது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா லாஸ்ட்டாக என்டிபிசி குரூப் டி கிளியர் பண்ணவங்களுக்கு அந்த கடைசி 2 மாதம் இருக்கு இல்லையா, நவம்பர் டிசம்பர் அதுக்கப்புறம் வந்து ஜனவரி பிப்ரவரி இந்த 4 மாதம் வரைக்கும் அவங்க சிபிடி 1 கிளியர் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின், ப்ரீவியஸ் ஷிஃப்ட்டில் உள்ள கொஷின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போவும் உங்களுக்கு பிப்ரவரியில் எக்ஸாம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எக்ஸாமுக்கும் அந்த இது எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ண நாளுக்கும் இடையில இருக்க கேப் ஃபுல்லாகவே லைவ் கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா போதும். அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது மட்டுமே போதுமானது. ஓகேவா, பேசிக்ஸ் நல்லா தெரிஞ்சிச்சுன்னா இது போட்டுட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட்டு பேட்சும் ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்பிஎஃப்கான இப்போ எப்படி எஸ்எஸ்சி ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி ஆர்பிஎஃப்கான டெஸ்ட் பேட்சும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க டீம் வந்து. ஓகே, ஸோ அப்போது இங்கே லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே டெஸ்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம் போய் டேரெக்டாக ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ இந்த லைவ் கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தீங்கன்னா தான் லைவ் கிளாஸில் இருக்கிறது எல்லாமே புரியும். ஓகே, ஸோ இதெல்லாம் சிலபஸை முடிக்கிறதுக்கும் உங்களுக்கு ஆப்லே பெர்ஃபெக்டாக கொடுத்துட்டேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கக்கூடிய ஃபோல்டரில் 40 வீடியோஸ், அது போக ரிவிஷன் கிளாஸ், இது மூணையும் நீங்கள் முடித்தாலே உங்களுக்கு ஒரு 100% கான்ஃபிடன்ஸ் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம லைவ் கிளாஸில் இன்னும் உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் போடுவீங்க. அந்த டெஸ்ட்டோட ஸ்கோரையும் என்னோட வாட்ஸ்அப்புக்கு கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணிடுவீங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு. அப்போ நீங்கள் எந்த இடத்துல வீக்காக இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவேன். ஓகேவா, அப்போ ஈஸியாக நம்ம வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். இவ்வளோதான். ஓகே, ஒரு கொஞ்ச நாளைக்கு ஒரு 6 மந்த்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம ஆலிமோன் கோர்ஸுக்கு ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டோருக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கோர்ஸே இது தான் இருக்கும், ஆலிமோன் கோர்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த ஆலிமோன் கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த ஆலிமோன் கோர்ஸில் வந்து உங்களுக்கு எல்லாமே லைவ் கிளாஸஸ் ப்ளஸ் சிலபஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின், ரிவிஷன் கிளாஸ் எல்லாமே கவர் ஆகும். ஸோ எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு இதில் வந்து ஒரு கிளியரான கைடன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இது வந்து 1 time பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து இதில் இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து ஆஃபரில் தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ ஆலிமோன் கோர்ஸ் பிரைஸ் வந்து 1499 தான். ஓகே, ஸோ நீங்கள் இந்த அமௌண்ட்டை வந்து ஒரு டைம் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு வந்து கவர் ஆகும். நீங்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரயில்வே தான் உங்களோட ஃபோக்கஸ்னால் ரயில்வே ஃபோல்டருக்குள்ளே போங்க. எஸ்எஸ்சி படிக்கணும் அப்படின்னா எஸ்எஸ்சி ஃபோல்டருக்குள்ளே, பேங்கிங்னா பேங்கிங், டிஎன்யூஎஸ்ஆர்பின்னா அதுக்கான ஃபோல்டருக்குள்ளே, ஸோ டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம்ஸ்னால் அதோட ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் போனாலே போதுமானது. ஓகே, ஸோ இதுதான் ரிவிஷன் கிளாஸஸ். இந்த ரிவிஷன் கிளாஸஸ் வந்து இப்போ அப்லோட் பண்ணுது. ஓகேவா, ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 15-18 வீடியோஸ் வரைக்கும் இருக்கும். இன்றைக்கி ஒரு 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ இது எல்லாமே ரிவிஷன் கிளாஸஸ். இப்போ ரீசெண்டாக உள்ள நம்ம டெஸ்ட் பேட்சில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபைனலாக சிலபஸ் எல்லாமே முடிச்சுட்டு இந்த ரிவிஷன் கிளாஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம ஆலிமோன் கோர்ஸ் ஓப்பன் பண்ணது ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு டாபிக் வைஸ் வீடியோஸ் வந்து இருக்கும். நீங்கள் சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு மேக்ஸ், இங்கிலீஷ், இப்போ ரயில்வே போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபோல்டர் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கிலீஷ் வந்து நீங்கள் பார்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் ரீசனிங், அதுக்கப்புறம் சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு இருக்கும். ஓகே, ஸோ இல்லை நான் வந்து டேரெக்டாகவே ரயில்வே படிக்கிறீங்க அப்படின்னா ரயில்வே ஃபோல்டருக்குள்ளே போனாலும் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். அந்த ரயில்வேக்கான இது எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ அதே மாதிரி எஸ்எஸ்சி படிக்கிறீங்கன்னா எஸ்எஸ்சிக்கான ஃபோல்டருக்குள்ளே போங்க. அதே மாதிரி பேங்கிங் படிக்கிறீங்க அப்படின்னா பேங்கிங்க்கான ஃபோல்டருக்குள்ளே போங்க. ஸோ டிஎன்பிசி ஸ்டூடெண்டாக இருந்தால் இந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் இதிலே படிச்சிடலாம். ஓகே, ஸோ இது வந்து ஆர்பிஎஃப்கான செலெக்ஷன் பேட்ச். நீங்கள் அதுலேயே ஸ்பெசிஃபிக்காக ஆர்பிஎஃப் மட்டும் படிக்கணும் அப்படின்னா ரயில்வே ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிட்டு ஆர்பிஎஃப்கான செலெக்ஷன் பேட்சுக்குள்ளே போனீங்கன்னா அதில் உங்களுக்கு ஸ்டடி பிளான் ப்ளஸ் கிளாஸஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ அது அந்த ஃபோல்டருக்குள்ளேயே உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே, நான் சொன்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ரிவிஷன் கிளாஸ் மட்டும் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஃபோல்டரில் ரிவிஷன் கிளாஸ் 2024 இருக்கும். ஓகேவா, ஸோ எல்லாருமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரிவிஷன் கிளாஸஸ். ரயில்வே ஃபோல்டராக இருந்தாலும் சரி, எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரிவிஷன் கிளாஸ் வந்து காமனாக தான் இருக்கும். ஸோ இந்த ரிவிஷன் கிளாஸ் ஃபோல்டரை வந்து நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வந்து அக்சஸ் பண்ணுங்க, முடிச்சுட்டு வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா,
ஸோ இவ்வளோதான் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு இவ்வளோதான் உங்களுக்கு. அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜிடிக்கான லாஸ்ட் டேட் வந்து December 31 வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ்எஸ்சி ஜிடி உங்களுக்கு 18-25 வயசுக்குள்ளே இருக்குது, ஓகேவா? ஸோ 18 ஆகிருச்சு அப்படின்னா நீங்கள் ஜிடி எக்ஸாமும் அப்ளை பண்ணுங்க. நான் சொல்லியிருக்கேன் ஆர்பிஎஃப் ட்ரை பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எஸ்எஸ்சி ஜிடியும் எழுதுங்கன்னு சொல்லியிருக்கேன், ஓகேவா? எஸ்எஸ்சி ஜிடியும் கண்டிப்பாக எழுதுங்க. இங்கிலீஷை நான் அட்டன் பண்ணவே மாட்டேன்னு சொல்லாதீங்க. இங்கிலீஷுங்கிறது ஜஸ்ட் ஒரு 10th லெவலில் நம்ம என்ன படித்தோமோ அதே இங்கிலீஷ் தான் இருக்க போகுது, ஓகே? ஸோ எஸ்எஸ்சி ஜிடிக்கான டெஸ்ட் பேட்ச் இப்போ வந்து போயிட்டுருக்கு. நாம் இப்போ டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ஜிடி டெஸ்ட் பேட்சில் உள்ள கொஷின்ஸ் தான். ஸோ இந்த எஸ்எஸ்சி ஜிடி டெஸ்ட் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸோ டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் வந்து 199 தான், ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் வந்து பிப்ரவரியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 1 month நீங்கள் வந்து ஒரு 2 ஒன்ஸாவது நீங்கள் வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கணும். டெஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா தான் எக்ஸாமில் போய் அந்த எக்ஸாம் பற்றின ஃபியர் இருக்காது. ஸோ இது வந்து 199 தான் எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ். ஸோ நீங்கள் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் எல்லாமே இதில் வந்து இருக்கும், ஓகே? சில டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஷெட்யூல் பண்ணியிருப்பாங்க டிசம்பரில் போடுற மாதிரி, ஜனவரியில் போடுற மாதிரி, இல்லை எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த டைமில் சில அப்டேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு அந்த டெஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ எஸ்எஸ்சி ஜிடி படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெஸ்ட் பேட்சில் வந்து இப்போதைக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜிடியில் நீங்கள் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணணும் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடியோட டெஸ்ட் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ்எஸ்சி ஜிடி டெஸ்ட் பேட்சோட ப்ரைஸ் வந்து 199 தான். டோட்டலாக இதில் வந்து இப்போதைக்கு 700 டெஸ்ட் வந்து இருக்குது, ஓகே? ஸோ இன்னும் டெஸ்ட் வந்து ஆட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட் பேட்சும் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி, ஓகே? ஸோ இப்போ படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு எஸ்எஸ்சி ஜிடியோட ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணணும் அப்படின்னா எஸ்எஸ்சி ஜிடிக்கான டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய லைவ் கிளாஸஸ் எல்லாமே நீங்கள் அட்டன் பண்ணணும். வரக்கூடிய ஆர்பிஎஃப் எக்ஸாமோ இல்லை ரயில்வேல வரக்கூடிய என்டிபிசி குரூப் டி அதே மாதிரி எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸும் நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரு நல்ல டைம். இந்த டைமில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் எல்லாமே இப்போவே கவர் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் கவர் பண்ணிட்டீங்கன்னா லைவ் கிளாஸ் வரும்போது இன்னும் தெளிவாக இருக்கும். ஸோ எப்படி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழியை சொல்லியாச்சு. ஸோ இனி படிக்க வேண்டியது உங்களோட கையில் தான் இருக்குது. நீங்கள் எதுவுமே முடிக்காமல் டைரெக்டாக நான் எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ இருக்குது சிலபஸ் எல்லாமே, ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்லலை. நீங்கள் எப்படினாலும் படிங்க, ஆனால் ஃபஸ்ட்டு சிலபஸை முடிச்சிருங்க. இப்போ இருக்கக்கூடிய டைமுக்குள்ளே சிலபஸ் முடிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் போட்டு பாருங்க. இதுதான் ஒரு எக்ஸாம் பாஸ் பண்றதுக்கான வழி. ஆனா இது எல்லாமே எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு உங்களால பண்ண முடியாது. அதை நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டேன். அதே மாதிரி ஒரு புக்கை எடுத்த உடனேயுமே டைரக்டா ஒரு சம்ம வந்து நமக்கு டக்குன்னு சால்வ் பண்ண முடியாது. ஸ்டார்டிங்ல ஒரு 2 ஒரு 3 நம்மளோட ப்ரிப்பரேஷன் எல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லா கொஸ்டினையும் பார்த்து ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த கொஸ்டின் இந்த மாதிரி சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டு எடுத்த உடனேயுமே இன்னைக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு நாளைக்கு புக் எடுத்துட்டு நாலு கழிச்சு நம்மளால பாஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு நம்ம எஃபோர்ட் போடணும். கண்டினியூஸாக எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். எங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு கிடையாது, கண்டிப்பாக முடியும். ஆனால் அதுக்கான எஃபோர்ட்டை வந்து ஒரு கரெக்டான வேல போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ண முடியும், ஓகேவா? ஸோ சிலபஸ் முடிக்கல அப்படின்னா சிலபஸ் முடிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்புறம் டெஸ்ட் போட்டு பாருங்கள். நம்ம லைவ் கிளாஸை மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். ஏன்னா இந்த தடவை லைவ் கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஆப்பில் தான் இருக்க போது. யூடியூப்பில் வந்து ஆல்டர்னேட் டேஸில் வந்து லைவ் கிளாஸஸ் இருக்கும். லைவ் கிளாஸஸ் ஆர் ரெக்கார்டட் கிளாஸஸ் வந்து யூடியூப்பில் இருக்கும். ஸோ ஆப்பில் காலையில் 5:30 to 7, ஓகே? ஸோ இந்த டைமிங் வந்து யாருக்காவது ப்ராப்ளமாக இருக்குது ஆப்பில் கோர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு நான் ஏற்கனவே ஒரு போல் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ அந்த போல்லனாலும் நீங்கள் ஓட் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த டைமிங் ஓகேவா அப்படின்ட்டு. ஸோ இந்த டைமிங்கும் உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த டைமிங்லாம் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். 9043337 9345 உங்களுக்கு எந்த டைமிங்கில் லைவ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம அது மெஜாரிட்டியாக எல்லாருக்கும் எந்த டைமிங் கரெக்டாக வருதோ அந்த டைமிங்கில் நம்ம லைவ் வச்சிடலாம். ஏன்னா என்ன எனக்கு தெரிஞ்சு என்னோட ப்ரிடிக்ஷன் படி மார்னிங் ஹார்ஸ் தான் நம்மளோட ஹார்ஸாக இருக்கும். ஸோ யாருமே அந்த டைமை வந்து நம்மகிட்டருந்து எடுக்க முடியாது. ஸோ 5:30 அப்படிங்கும் போது நம்ம காலையில் ஒரு 8 எழுந்திரிச்சிட்டு இருக்கோம் இல்லை 9 எழுந்திரிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் நம்ம 5:30 ஒரு கிளாஸ் இருக்குது அப்படின்னு நம்ம 5:00 எழுந்திரிச்சிடுவோம். அப்போ அந்த 5 to 5:30 வரைக்கும் நம்ம அந்த கிளாஸில் போய் உட்கார போகிறோம். அதுக்குன்னு நம்ம ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும். அப்போ தான் அந்த கிளாஸில் போய் உட்காரும் போது நமக்கு ஏதாவது தெரியும் அப்படிங்கக்கூடிய ஒரு தெளிவான ஒரு ஐடியா வந்து இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் 5 to 5:30 ஸோ 5:00 எழுந்திரிச்சிருவீங்க 5:30 கிளாஸ்னா, ஓகேவா? ஸோ அதனால் மார்னிங் கிளாஸுங்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் இந்த டைமிங் எனக்கு ஒத்து வரல அப்படிங்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ சொல்லிக்கோங்க, ஓகேவா? ஸோ அது போக நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியல அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ நம்ம ஆப்போட லிங்க்கு, டெலகிராம் குரூப்பு, டெலகிராம் சேனலோட லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம ஆப்பை வந்து நீங்கள் வந்து மொபைல்லையும் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஆப்பை மொபைல்லையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் பிசிலையோ லேப்டாப்லையோ அக்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா எப்படி அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ web.classplusapp.com வந்து போய்க்குவோங்க. web.classplusapp.com
ஸோ இந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா web.classplusapp.com போய்க்கோங்க. இதில் போயிட்டு ஆர்கனைசேஷன் கோடு பார்த்தீங்க அப்படின்னா PQJJE, ஓகேவா? ஸோ அதே மாதிரி மொபைல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அதுக்கப்புறம் லேப்டாப்லேயோ பிசிலேயோ நீங்கள் வந்து ஈஸியாக கிளாஸஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். லைவ் கிளாஸும் நீங்கள் வந்து லேப்டாப்லேயோ பிசிலேயோ பார்த்துக்கலாம், ஓகேவா? ஸோ ஃபோனில் வந்து நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட லேப்டாப் ஆர் பிசியில் நீங்கள் அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா web.classplusapp.com போய்க்கோங்க. போயிட்டு ஆர்கனைசேஷன் கோடு, அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இன்றைக்கி ஈவினிங் 7:00 உங்களுக்கு யூடியூப்பில் எஸ்எஸ்சி ஜிடி அண்ட் ஆர்பிஎஃப்கான கிளாஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ 2 days எந்த ஒரு சிக்னல் எதுவுமே இல்லாத காரணத்தினால 2 கிளாஸஸ் எதுவுமே வைக்க முடியல, ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கோங்க. அந்த பிடிஎஃப் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு சொன்ன பிடிஎஃப் வந்து அஃபீஷியலாக வந்த நோட்டிஃபிகேஷன் கிடையாது, ஆனால் அதில் இருக்க சில இது எல்லாமே உண்மை, ஓகேவா? ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்ரவரியில் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் சிலபஸ் எதுவுமே முடிக்கலை அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக 2024 வந்து உங்களோட இயராக இருக்கும், ஓகே? திருப்பியும் நாம் வந்து அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.